அனைவருக்கும் இனிய வணக்கம். நானும் என்னுடைய நண்பரும் ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு சின்ன அறிவிப்பு இருந்தது, முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்கிற ஒரு வாசகம் இருந்தது. அதிலே முக கவசம் என்று இருந்தது, அதிலே ஒற்றுப்புழை இருந்தது. முகக்கவசம் என்று இருக்க வேண்டும், ஆனால் அந்த ஒற்று இல்லாமல், மெய்யெழுத்து இல்லாமல் முக கவசம் என்று இருந்தது. நான் படித்துவிட்டு நண்பர்களிடம் சொன்னேன், முகக்கவசம் என்று ஒற்று வர வேண்டும், அங்கே மெய்யெழுத்து வர வேண்டும், ஆனால் அது இல்லாமல் முகக்கவசம் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி கொண்டு வந்தேன். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், நிறைய தமிழ் வார்த்தைகள் இன்றைக்கு அது போல் எழுதப்படுகின்றன, இதை பற்றி ஒரு பதிவு போடுங்கள் என்று கேட்டார். முக கவசம் என்று அங்கே ஒற்று போடாமல் போனால் முகத்துக்கு முக அளவிலே முக வடிவத்தில் செய்யப்பட்ட கவசம் என்று அர்த்தம். முக கவசம் என்று சொன்னால்தான் முகத்திற்கு போடுகிற கவசம், ஒரு பாதுகாப்பு. கவசம் என்பது கூட தவறானதுதான், திரை என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும் பொருள் அடிப்படையில். இருந்தாலும் வார்த்தை என்று வருகிற போது கவசம் என்பதை முகக்கவசம், அங்கே ஒற்றோடுதான் எழுத வேண்டும், சொல்ல வேண்டும். ஆனால் அந்த கடையில் அப்படி இருந்தது. அதற்கு பிறகு நான் பல கடைகளில் பார்த்தேன், அதிலே ஒற்று எழுத்து இல்லாமல் முக கவசம் என்றுதான் எழுதியிருக்கிறார். மரச்சட்டம் என்றுதான் எழுதுகிறோம், அது மரம் பிளஸ் சட்டம், மரச்சட்டம் என்று சொல்லுகிறோம். பயணச்சீட்டு, பயணம் செய்வதற்கான சீட்டு, பயணத்திற்கான சீட்டு, அது சொல்லுகிற போது சொல்லுவோம். வேற்றுமை தொகை என்றொரு இலக்கண பிரிவு உண்டு. வேற்றுமை தொகையும் ஒருபும் பயனும் உடன் தொக்க தொகை என்று சொல்லுவோம், இலக்கணத்திலே சொல்லுவோம். அந்த வகையிலே முகத்துக்கான கவசம், அந்த வகையில் அது வேற்றுமை தொகையும் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. அந்த வகையிலே அந்த இடத்திலே ஒற்று மிக வேண்டும் என்று அவருக்கு சொன்னேன். அதுபோல நிறைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டிய இடத்தில் பயன்படுத்தாமலும், பயன்படுத்தக்கூடாத இடத்தில் பயன்படுத்தியும் செய்து கொண்டிருக்கிறோம். செடி கொடி என்று சொல்லுகிறோம், அது தமிழிலே அதற்கு ஒரு இலக்கண பெயர் என்ன என்று சொன்னால் உம்மை தொகை என்று சொல்வார்கள். தாய் தந்தை, கால் கை, காலும் கையும், தாயும் தந்தையும், இப்படித்தான் வர வேண்டும். செடியும் கொடியும், செடி கொடி, அதிலே ஒற்று எழுதியிருந்தது ஒரு இடத்துல, செடி கொடி என்று எழுதியிருந்தது. அப்படி எழுதியிருந்தால் அதற்கு என்ன பொருள் என்றால், செடியில் படர்ந்திருக்கிற கொடி என்று பொருள். ஒரு சின்ன ஒற்றெழுத்து தான் என்றாலும் கூட அது பொருளை மாற்றிவிடும். எனவே நாம் வார்த்தைகளை பயன்படுத்துகிற போது, சொல்லுகிற போதும், எழுதுகிற போதும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இன்னொன்று, ஒற்றுப்புழை திருத்துவதற்காக ஒரு நண்பர் ஒரு புத்தகத்தை கொடுத்தார், அதிலே கணிப்பொறி என்று எழுதியிருந்தது. அந்த கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தில் 100 இடங்களில் இந்த சொற்கள் வந்திருந்தன. கணிப்பொறி இப்போட்டிருந்தது, கனி பகர ஒற்று பொறி, கணிப்பொறி என்று போட்டிருந்தது. அப்படி போடக்கூடாது, நான் அந்த நண்பரிடம் சொன்னேன், கணிப்பொறி என்பது அப்படி வரக்கூடாது, கனி ஒற்று இல்லாமல் தான் எழுத வேண்டும், கணிப்பொறி. இது என்னவென்றால், இலக்கணத்திலே சொல்லுகிற போது இந்த கணிப்பொறி என்பதை வினைத்தொகை என்று சொல்வார்கள். அதாவது மூன்று காலத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒன்றை சொல்லுவதை வினைத்தொகை என்று சொல்லுவோம். அவ்வாறு சொல்லுகிற அந்த வினைத்தொகையில் ஒற்றெழுத்து மிகக்கூடாது. உதாரணத்துக்கு சுடுசோறு, சுடுச்சோறு என்று எழுதக்கூடாது, சுடுசோறு என்றுதான் சொல்ல வேண்டும். அதை போல அணிகலன், அணியக்கூடிய கலன், அணிக்கலன் என்று எழுதக்கூடாது, அணிகலன் என்றுதான் சொல்ல வேண்டும், எழுத வேண்டும். அதை போல கணிப்பொறி என்பதும் வினைத்தொகை, அதை கனி பொறி என்றுதான் சொல்ல வேண்டும். இது நான் ஒரு புத்தகத்தில் பார்த்தேன். இது போல நிறைய தவறுகள் நிறைய இருந்தது. அரசு ஆணை பிறப்பித்தது, அரசு ஆணை பிறப்பித்தது, ஆணை
இப்பிறப்பித்தது என்று வர வேண்டும், அரசு ஆணை பிறப்பித்தது என்றுதான் வர வேண்டும். ஆனால் அரசு ஆணை இப்பு போடவில்லை, அரசு ஆணை பிறப்பித்தது என்று இருக்கிறது. அப்படி இருந்தால் அரசு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தது என்று அர்த்தம். அரசு ஆணை பிறப்பித்தது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வரக்கூடிய தவறுகள் இன்னொரு இன்று தந்தி என்று கருதுகிறேன், ஒரு செய்தித்தாளிலே படித்தது. ஏழை சொல் அம்பலம் ஏறுமா? இதிலே ஏழை சொல் என்றுதான் வர வேண்டும். அங்கே ஒற்று இல்லாமல் ஏழை சொல் என்று இருந்தது. ஏழை சொல் என்று சொன்னால் ஏழு என்கிற எண்ணை சொல் என்று அர்த்தம். ஏழை சொல் என்று வந்தால்தான் ஏழையினுடைய சொல். இப்படி தமிழினுடைய நுட்பம் தெரிந்த அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். பேச்சு வழக்கில் கூட இருந்தால் தவறில்லை. பேச்சு வழக்கில் கூட சொல்லுகிற எழுதுவதில் ரொம்ப நுட்பமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சொல்லுகிற போது எதிரில் இருக்கிற மனிதருக்கு சொல்லி நான் இதை சொல்ல வந்தேன் என்று கூட திருத்தி விடலாம். ஆனால் எழுதுகிற பொழுது அதிலே தெளிவிருக்க வேண்டும். ஏனால் பார்ப்பவரை படிப்பவரை நாம் நேரில் சந்திக்க முடியாது. எனவே அவருக்கு வருகிற ஐயம் ஏற்படுகிற மாதிரி எழுதிவிடக்கூடாது. எனவே எழுதுவதில் ஒரு தெளிவுத்தன்மை வேண்டும். இன்னொரு மாத இதழிலே படித்தேன், பலகை தொழில் பழகு என்று எழுதியிருந்தேன். எனக்கு என்ன பலகை தொழில் பழகு என்றால் என்ன புரியவில்லை. நான் திரும்ப அந்த வாக்கியத்தை அந்த கட்டுரையை அந்த பத்தியையே படித்து பார்க்கிறேன். பலகை தொழில்னா என்ன? அப்புறம்தான் தெரிந்தது வார்த்தை மாறி போய் ஒட்டி இருக்கு. பல கைத்தொழில் பழகு என்பதைத்தான், பல கைத்தொழில் என்பதை அந்த கைத்தை இதோடு கொண்டு வந்து பலகை தொழில் பழகு என்று மாறி. எனவே தமிழில் எழுதுகிற அந்த நுட்பம் இருக்கிறதே அது நாம் பார்க்க வேண்டியது, ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டும். கதையிலே ஒரு கதையிலே படிக்கிற போது 4 மணிக்கு மேலே வா என்று எழுதியிருந்தது. ஒரு கதாபாத்திரம் பேசுகிறது, 4 மணிக்கு மேலே வா, 4 மணிக்கு அப்புறம் வா என்று சொல்வதைத்தான் அப்படி சொல்கிறார்கள். ஆனால் 4 மணிக்கு என்று எழுதி இடைவேளை விட்டு அந்த ஆண்டு மேலே வா என்று எழுதியிருந்தது. 4 மணிக்கு மேலே வா என்று சொல்லுகிற போது 4 மணிக்கு பிறகு வா என்கிற பொருளில் சொல்ல வேண்டுமே ஆனால் 4 மணிக்கு மேலே, இந்த மணிக்கும் மேலே என்பதற்கும் இடைவெளி இருக்கக்கூடாது, சேர்த்து எழுத வேண்டும். ஆனால் எப்படி இருந்தது என்றால் 4 மணிக்கு மேலே வா. அப்படி என்றால் பொருள் என்னவென்றால் ஏதோ மாடியில் இருப்பவர் 4 மணிக்கு பிறகு மேலே வா, மாடிக்கு வா என்று சொல்வதை போல இந்த வாசகம் அமைந்து விடுகிறது. அதை விட அந்த கதைக்கு அந்த இடத்தில் இப்படி பொருள் கொள்வதற்கு பொருத்தமாகவும் இருந்தது. எனவே எழுதுகிற போது எங்கே இடைவெளி விடுவது, ஒரு ஒட்டெழுத்து சேர்ப்பது விடுவது கூட அல்ல, ஒரு இடைவெளி கூட மிகப்பெரிய பொருள் மாற்றத்தை கண்டுபிடித்து கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. எனவே அதிலே ஒரு தெளிவுத்தன்மையை நாம் கடைபிடிக்க வேண்டியது. தமிழை தெளிவர எழுத வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தமிழில் இருக்கிற பிழைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், பிழையற எழுதுவதற்கு அது பயன்படுகிறது என்பதை புரிந்து கொண்டவர்கள் இதை பின்பற்ற வேண்டும். கண்டுபிடித்தார் என்று ஒரே வாக்கியமாக இருக்க வேண்டும். கண்டு பிடித்தார் என்றால் பொருள் மாறிவிடும். கண்டு அவரை இறுக்கி பிடிச்சிடும். கண்டு பிடித்தார் என்கிற வகையிலே அந்த வார்த்தை அமைப்பு. எனவே வார்த்தைகளை பிரித்து எழுதுகிற போது சாப்பிட வா, சாப்பிட வா, ஒரு தாய் அழைக்கிறாள் மகனை சாப்பிட வா வருகிறோம். இதை எழுதுகிற போது சாப்பிட வா என்று இடைவெளி விட்டு எழுத வேண்டும். சாப்பிட வா என்று ஒரே நேராக சேர்த்து எழுதி விடுகிற போது சாப்பிட வா வேண்டாமா என்கிற துணியிலே அந்த வாக்கியம் அமைந்து விடுகிறது. எனவே வாக்கியத்தை எழுதுகிற போது எங்கெங்கே எதை எதை சேர்த்து எழுதுவது, எதை எதை நீக்கி பேசுவது, நீக்கி எழுதுவது என்பதையெல்லாம் பார்த்து தெரிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகும். நன்றி, வணக்கம்.